போனி புயல் கரையை கடப்பதால் இரண்டு துறைமுகங்களில் பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கலிங்கப்பட்டினம் பீமுனிப்பட்டினம் துறைமுகங்களில் பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதேபோல் விசாகப்பட்டினம் கங்காவரம் துறைமுகங்களில் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது ஒடிசாவின் கோபால்பூர் சந்த் பாலி இடையே போனி புயலின் வெளிப்பகுதி கரையை கடக்க தொடங்கியுள்ளது போனி புயல் கரையை கடக்க தொடங்கியதால் ஒடிசாவில் பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகின்றது ஒடிசாவில் தற்போது மணிக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது மேலும் புயலின் கண் பகுதி கரையை கடக்கும்போது மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காலை எட்டு மணிக்கு கரையை கடக்க தொடங்கிய புயலின் தாக்கம் பதினோரு மணி வரை இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான அதிதீவிர பாணி புயல் ஒடிசாவில் கரையை கடக்க தொடங்கியது இதனால் கடற்கரை மாவட்டங்களில் வசிக்கும் பதினோரு லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு உள்ளனர் மீட்பு பணிக்காக கடற்படை விமானப்படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் வங்கக்கடலில் உருவான பாணி புயல் அதிதீவிர புயலாக மாறியது இது ஒடிசா மாநிலத்தை நோக்கி நகர்ந்து வந்தது பூரிக்கு தென்மேற்கே நானூற்றி முப்பது கிலோமீட்டர் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் புயல் நிலை கொண்டிருந்தது இது இன்று பகலில் பூரி அருகே கரை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு இருநூறு கிலோமீட்டருக்கு பலத்த காற்று வீசும் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த புயலால் ஒடிசாவின் கடலோர பகுதிகளில் உள்ள பதினொன்று முதல் பதினாறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கும் என தெரிகிறது எனவே இப்பகுதிகளில் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் பதினோரு லட்சம் மக்கள் மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் ஒடிசா மேற்கு வங்காளம் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒடிசா பூரி கடல் பகுதியில் எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் பானி புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது